அவர் நினைக்கிறாரு அவர் அமைச்சு விட்டு அடிச்சு உடச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமே கூப்பிட்டு போறாரு இதுதான் என்னோட அலிகேஷன் அமைச்சர் நேரு காருக்குள்ள உட்காந்து இருந்தாரு அவரே ஆட்களை அனுப்பிச்சாரு அடிச்சு நொறுக்கினதுக்கு அப்புறம் அவங்களே அவ அமைச்சர் கார்ல ஏறி போனாங்க ஆமா எங்க அப்பா இருக்கிறப்ப நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சிருக்கணும் அவர் ஃபாரின்ல இருக்காருன்னு நேருக்குன்னு தெரியும் இதை ரிட்டாலியேட் பண்ண மாட்டாருங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை நீங்கள் அவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க இதே வீரருங்க சூரருங்க இல்லை நேரு சொல்கிறத நான் செய்கிறதுக்கு உடனே தயங்காதவங்க நாளைக்கு இதே மாதிரி அன்பில் மகேஷ் வீட்டுக்குள்ளார நடக்குமா நடக்க முடியுமா பெண் காவலர்கள் பாதுகாப்புக்கு வந்தால் இடுப்பை கிழுவாங்க பெண் காவலர்கள் பாதுகாப்பு தடுக்க வந்தால் கீழே உடச்சி கையை உடைச்சிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் நேரு திருச்சிக்கு எந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணாரு அந்த ஐந்து வருடம் அவர் ஆடுன ஆட்டத்துக்குனால தான் அவர் தம்பியோடைய சாவுக்கு இன்ன வரைக்கும் பதில் கிடைக்காம இருக்கு என்ன செஞ்சிட முடியும் ஸ்டாலின்னால நம்மள நம்ம காசு கொடுத்து தானே கட்சி நடத்துறாங்க நம்ம இல்லைன்னா இவங்களுக்கு என்ன நம்ம தானே இங்க போய் கல்லா கட்டுறது நஷ்டத்தில் எங்களுக்கு காவேரினால இது மாதிரி கல்லூரிகள் இருக்குது நாளைக்கு ஃபாரின்ல ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது விவசாயிங்குவார் எவ்வளோ தெரியுமா ஏக்கர்ல விவசாயம் பண்ணுவார் எழுநூறு எட்நூறு ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க காலேஜ் இல்லையா ஸ்கூல் இல்லையா நாளைக்கு அசெட் இல்லையா பால் பண்ணை இல்லையா ரைஸ் மில் ஏசியாலேயே மிகப்பெரிய ரைஸ் மில்லின் முதலாளி அவர் தான் ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸோ நேற்று உங்கள் வீடு தாக்கப்பட்டிருக்கு திருச்சியில் அமைச்சர் கே நேரு ஆதரவாளர்களுக்கும் உங்கள் அப்பா திருச்சி சிவா ஆதரவாளர்களுக்கும் நடைபெற்ற இந்த மோதலில் உங்கள் வீடு தாக்கப்பட்டிருக்கு கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன காரணம் நீண்ட நாளாக தொடர்ந்து வந்த மோதல் வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கா என்ன காரணம் இல்லை நீண்ட நாள் தொடர்ந்து வந்த ப்ரா ப்ராப்ளம் தான் பட் ஆனால் ஏற்கனவே இதற்கு முன்னாடியே ஒரு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கே நேரோட ஆதரவாளர்கள் மறுபடியும் என்ன என்ன அப்போ திமுகவில் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய தொழிற்சாலைகள் வீடு எல்லாத்தையுமே தாக்கியிருந்தாங்க இது வந்து என்னென்னா அதாவது அப்பா ஏற்கனவே கடந்த ஒரு பத்து வருஷமாகவே அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் கட்சி நிகழ்ச்சிகளில் கூட அப்பா பேர் போடுறதில்ல அவர் அதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல இப்போ அவருடைய பார்வை எப்படி போயிடுச்சுன்னா நான் டெல்லி அரசியலுக்கு வளர்ந்துட்டேன் என்னுடைய பேரை இவங்க போட்டு தான் தெரியணுங்கிறதில்ல நான் அதனால் இதுக்கு மேலேயும் இவங்ககிட்டலாம் போய் போராடுறதுக்கு நான் இல்லைங்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்தார் அப்படி இருந்தவர் திடீர்னு ஏன் இந்த விஷயத்தில் வந்து ஒரு சீரியஸாக எடுக்கிறாரு அப்படின்னா அது எங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இன்னொன்னா அந்த இடத்துல பேட்மிண்டன் கோர்ட் வரணும்னு விருப்பப்பட்டு அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் செஞ்சது எங்கள் அப்பா தான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வெளியிலலாம் போடலைன்னா பரவாயில்ல நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாளைக்கு நாங்கள் முயற்சி பண்ணி வர இடத்துல நீங்கள் வந்து அரசு நிகழ்ச்சியில் கலெக்டர் வராங்க மந்திரி வராங்க திறக்கிற இடத்துல நாளைக்கு கல்வெட்டுலேயும் பத்திரிகையிலையும் நீங்கள் வந்து புரோட்டோகால் வைஸ் நாங்கள் கேட்குறது ஒன்றும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு இருக்குங்கிறனால என் பேர் போடுன்னு நம்ம கேட்கல ஒரு ராஜ்யசபா எம்பிங்கிற ஒரு மத்திய மாநில அமைச்சருக்கு அடுத்த புரோட்டோக்காலில் இருக்கிறப்ப புரோட்டோகால் வைஸ் கூட நீங்கள் நீங்கள் பேர் போடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வகையில் கருப்புக்கொடி காட்டுறாங்கன்னா கொடி காட்டுறது என்ன தப்பா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படி பார்த்தா ஸ்டாலினிய மோடி வந்தப்பெல்லாம் கொடி காட்டினார் அப்போ அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுடலாமா இல்லை நாளைக்கு இதே இப்போ கவர்னர் போகிறப்ப எதிர்க்கட்சியில் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கலாம் கருப்புக்கொடி கட்டுறாங்க அப்போ அவங்களாம் நாளைக்கு அதை உடனே த திமுக அரசு வழக்கு பதிவு பண்ணிருச்சா இது வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமான ஒரு பார்வையாக தான் பார்க்கணுமே தவிர அதை அமைச்சர் வந்து கொஞ்சம் முன்னே அதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அதை கடந்து போயிருக்கலாம் இல்லை நாளைக்கு அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை இனிமேட் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாங்கிற மாதிரியான பார்வைகள் தான் எனக்கு இருந்துச்சு இன்னொன்று அவங்க ஒரு வேலை காட்டினவங்க மேலே எதிர்ப்பு காட்டினவங்க மேலே இவங்க எதுவும் எதிர்ப்பு காட்டணும்னு நினச்சின்னா கூட காவல்துறை அங்கே இருக்குது அது என்ன உண்மையான சூழ்நிலை என்னென்னா அங்கே இந்த மாதிரி அமைச்சர் வரப்போகிறார் இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே கருப்புக்கொடி காட்டுறதுக்கு பத்து பேர் இருக்கிறாங்கங்கிறது ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ்லலாம் இன்ஃபார்ம் ஆகி மினிஸ்டருக்கு முன்னையே தெரியும் இவங்க அங்கெல்லாம் இப்படி நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வேணும்னே பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரு மனநிலையோட தான் எப்பயுமே இருபது முப்பது காரோட வராங்க அப்படிலாம் எப்பயுமே அவர் போக மாட்டார் முதலமைச்சர் வராரு உதயநிதி தான் அந்த மாதிரி கார்கள் அணிவகுக்க போவாங்க ஆனால் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்ததுக்கு காரணம் ஒரு எச்சரிக்கையோட நாளைக்கு இவங்க பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் வராங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப நாளைக்கு அதை கடந்து போயிருக்கலாம் இந்த தாக்குதலுக்கு உண்டானால ஒரு நியாயமான பார்வை எனக்கு என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடியே எங்கள் வீடு தாக்கப்பட்டப்ப அப்போ யாரும் பேர் சொல்லக்கூடிய வகையில் கட்சிக்காரர்கள் இருக்காங்க யாரும் கிடையாது நேரு சொல்லி ஒரு பத்து பேர் வந்து அடித்தாங்க அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர பட் யார் வந்தால் அப்படின்னு நானே வில வீசுனா கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல நான் கட்சியில் இருந்தப்பே ஸோ அந்த மாதிரி அப்படி இல்லை செயற்குழு உறுப்பினர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து நீங்கள் எம்எல்ஏ ஸ்ரீரங்கத்துடைய சிட்டிங் எம்எல்ஏ தான் அதாவது ப படத்தில் காட்டுற மாதிரி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கிளைமேக்ஸுக்கு வந்தால் கூட பரவாயில்ல போலீஸ் இந்த சீன்லேயே நிற்கிது காவல்துறை அதிகாரிகள் இன்ஸ்பெக்டரு ஏசி கிரேடில் வீட்டு வாசலில் நின்று போவாதீங்கன்னு தடுக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ வரப்போ எப்படி அவங்க தடுப்பாங்க அவங்க எம்எல்ஏ வந்து அதை பிரேக் த்ரூ பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டை திறக்கறதே அவர் தான் திறக்கிறாரு மற்றவர்கள் எல்லாம் ஒரு மூணு பேர்கிட்ட கவுன்சிலரு ரெண்டு பேர் யூனியன் சேர்மனு இந்த ஒரு பத்துலேருந்து இருபது பேரை குறிப்பிட்ட என்னால் இவங்கெல்லாம் இந்தந்த பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து உள்ளே நுழைஞ்சி அடிக்கிறது தாக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சரி இதுலேயும் ஒரு நியாயமான பறவை என்ன அப்படின்னா அமைச்சர் நிகழ்ச்சிக்கு வந்தார் இவங்க கருப்பு கொடி காட்டினாங்க அமைச்சர் கிழமைக்கு போயிட்டார் அமைச்சர் போனதுக்கப்புறம் அவங்க ஆதரவாளர்கள் கொஞ்சம் ஆதங்கப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கூட ஒரு அரசியல் ரீதியான ஒரு சரிங்களா நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சருடைய காரு வீட்டு வாசல்லே நிற்கிது ஓகே அதாவது கேமராவில் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட விஐபிஎஸ் கார்டு ஒரு பக்கத்தில் நிற்கும் லெஃப்ட் கேமராவில் ஒரு ஃபார்ச்சுனர் நிற்கும் அந்த கார் தான் அவருடைய கார் அந்த காருக்குள்ளார நேர் இருக்கிறார் ஆனால் இவங்க அப்போ தான் உள்ளே வராங்க எல்லோரும் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க போலீஸ் என்னங்க செய்வாங்க ஒரு மந்திரி நிற்கிறாரு எம்எல்ஏ உள்ளே வராரு கட்சியில் லோக்கலில் ரூலிங் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் இன்னொருத்தவங்க வீட்டை நீங்கள் அடிக்க போறீங்க அவங்க என்ன துப்பாக்கி எடுத்து சுற்ற முடியுமா இன்னொன்று அவங்க சுற்ற முடியாதுங்கிறத மீறி ஆனால் காவல்துறை அந்தளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கக்கூடாது ஒரு பேரிகார்டு அப்போ முன்னெச்சரிக்கையாக நீங்கள் பேரிகார்டு போட்டிருக்கணும் நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லை என்னங்கிறத முயற்சி பண்ணியிருக்கணும் இவங்க அவங்க அனுமதியோடையே செய்கிற மாதிரியே இருக்குது எங்கிட்ட அங்கே வீட்டில் வேலை செய்யணும் போலீஸ் எண்ணிக்கை இல்லையோ அவங்க இல்லை நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க அது இதில் தான் இருக்காங்க பயப்படுவாங்கங்க இப்போ எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்களே சொல்கிறாங்க கட்டையிலலாம் எடுத்து கார் அடித்ததுக்கப்புறமேலே போலீஸ் வந்து சரி அடிச்சிட்டிங்களா இப்போ கட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வெளில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க எல்லாம் வேலை முடிஞ்சல இப்போ கொடு அப்போ நீ தடுக்கிறதுக்கு நீ இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் விஷயம் என்ன அப்படின்னா நேர் நிற்கிறாரு இவங்கெல்லாம் உள்ளே வந்து அடிக்கிறாங்க அடித்து அப்புறமேல அந்த யார் யாரெல்லாம் உள்ளே வந்து அடித்து உடைச்சாங்களோ அந்த நேர் எம்எல்ஏலேருந்து கவுன்சிலேருந்து இவங்க எல்லாம் அவங்களோட வந்து காரில் ஏறினதுக்கப்புறமேல்தான் இவர் நவுறாரு அமைச்சர் கார்லேயே அடிச்சுன்னு ஒருக்கிட்டு ஏறுறாங்க ஆமாம் பழனியாண்டு எம்எல்ஏ வந்து அவர் காரில் தான் வந்தது அடிச்சுட்டு அவர் காரில் தான் ஏறுறாரு மற்றவர்கள் எல்லாம் பின்னாடி வந்த கார்களில் ஏறுறாங்க அதாவது ஃபுட்டேஜ்லேயே தெரியக்கூடிய கார்கள் நேரு அடுத்த வண்டி அதுக்கு அடுத்த வண்டி இந்த மாதிரி ஒரு மூணு கார் இருக்கு அப்படின்னா நேர் வண்டியில் ஏறுறாங்க அடுத்த வண்டியில் ஏறுறாங்க அதுக்கு மூணாவது வண்டியில் ஏறுறாங்கன்னா அடிச்சு உடைச்சாங்க அவ்வளோ பேருனா அப்ப இது யாரோடைய தூண்டுதல்ல யார் ஒன்னு செய்கிறான் இப்போ ஆதரவாளர்கள் தவறு பத்திரிகைகள்ல வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க செய்திகளை மாத்தி போடுறாங்க நாங்க அதாவது கருப்பு கொடி காட்டா வந்தவர்கள் வந்து காரை தாக்கிட்டாங்கன்னு ஏங்க ஊரை புகுந்தே நாளைக்கு நான் என்ன கேட்குறேன் எல்லார் வீட்லேயும் ஃபுட்டேஜ் இருக்குது எல்லார் வீட்லேயும் சிசிடிவி இருக்குது இவங்க ஃபங்க்ஷன் திறக்க வந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் எல்லா அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஃபுட்டேஜ் காட்ட சொல்லுங்கள் நாங்கள் கருப்புக்கொடி காட்ட போனவங்க ஏதாவது காரை தாக்குனாங்க என் காரை நானே கடலை போட்டு உடச்சிக்கிட்டு நாளைக்கு இவங்க உடச்சதுனால நான் வீடு புந்தேண்ணா நான் அப்படியே கேட்குறேன் காரை நாங்கள் உடச்சோங்கிற பார்வையில் இவங்க குற்றம் சாட்டுறனா கூட அதுக்கு தான் சட்டம் உங்கள் அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது கருப்பு கொடி வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி உள்ளே போடுறீங்களா அப்போ காரை கொண்டு போய் ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டு நாளைக்கு புகார் கொடுத்துருந்தா நாளைக்கு அழகாக தூக்கிட்டு போயிருப்பான்ல அதுக்கு நீ ஒரு எம்பி வீட்டுக்குள்ளார பூர்வியா அப்படின்னா எம்பி வீட்டுக்குள்ளாரவே இந்த அதுவும் நேற்று ஏதோ எலெக்ஷனில் நின்று தெரியாமல் ஜெயிச்சுட்டாருங்கிறது இல்லை ஆறாவது முறையாக எம்பியாக இருக்கிறார் முப்பது வருஷமாக ஒரு எம்பி ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவரை நீங்கள் உள்ள புந்து அடிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அப்போ நாளைக்கு சாமானிய மக்கள்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு அதிகார அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவீங்க நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க இதுக்கு அதாவது கடந்த கால திமுக ஆட்சியில் உண்மையிலே திமுக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ பத்து வருஷமா இவங்க ஆட்சிக்கு வராமல் மக்கள் ஐயையோ என்னானாலும் சரி அவங்க மட்டும் வேணாம் இவங்க வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதெல்லாம் பண்ணுவாங்கன்னு பயந்தாங்களோ நாங்கள் வந்துட்டோம் ஆனால் நாங்கள் நல்லவங்களாயிட்டோம் இப்போ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னு வேஷம் போட்டாங்களோ இப்போதான் வெளில வருது சரி இது ஒரு பார்ட்டு இதை விட்டுருங்க நான் வந்து திமுக அவளையும் கிடையாது நான் தகப்பன் என்னோடய வீடு நான் அந்த வீட்டில் வளர்ந்துருந்தாலும் அதை நாளைக்கு என்னோடைய தகப்பன் வளரக்கூடிய இடங்களாக இருந்தாலும் நான் அதுக்காக ஆதரவுங்கிறது இல்லை கட்சிக்குள்ளார ஒரு பிரச்சனை நடக்குது ஓகே ஒரு பார்ட் முடிஞ்சிச்சா இவங்க செயல் என்னுடைய பார்வை நேரோவின் தூண்டுதல்ங்கிறத விட நேரு சொல்லி நேரடியாக அவங்க வந்து அவர் நிற்கிறாரு அவர் அமுச்சு விட்டு அடிச்சு உடச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேல் கூப்பிட்டு போறாரு இதுதான் என்னோட அலிகேஷன் அமைச்சர் நேரு உட்கார்ந்து உட்காந்துருந்தாரு அவரே ஆட்களை அடிச்சு அடித்து அப்புறம் அவங்களே அவ அமைச்சர் காரில் ஏறி போனாங்க ஆமா இதுதான் என்னுடைய அலிகேஷன் ஸோ இது ஒரு பக்கத்து சரி ஒரு உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பார்வையில் இருந்தாலும் என்னுடைய விஷயமே இன்னொன்று என்னன்னா எங்கள் அப்பா இருக்கிறப்ப நீ ஆம்பளையா அதுதான் செஞ்சுருக்கணும் அவர் ஃபாரினில் இருக்காருன்னு நேருக்குன்னு தெரியும் பூட்டி இருக்கிற வீட்டில் அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஏன்டா பூட்டிருக்க வீட்டுக்கு முன்னாடி போய் சீன் போடுறீங்கிற மாதிரி வீட்டில் ஆளே இல்லை பூட்டியிருக்குங்கிறதுக்காக வீட்டுக்கு வீட்டுக்குள்ளார போய் உடைக்கிறது மால நாகரிகமாக இருக்கா ஒன்று அரசியல் ரீதியான பிரச்சனை ஏழுங்கிறது வெளியில் நீ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இதுவே ஒரு அரசு நிகழ்ச்சி பிரச்சனை இது கட்சி பிரச்சனை கிடையாது கட்சி நிகழ்ச்சியாக இருந்தால் அது வேறு இது அரசாங்க ரீதியாக அவர் ஒரு மந்திரியை ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு ஓகே இது இந்த பார்வைக்கும் நீ போலையா வெளியில் எது வேணாலும் நடக்கலாம் குடும்பமுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது அவங்கவுங்க வாழக்கூடிய வீட்டுக்கு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டு மேலே ஒரு பிரியமுங்கிறது குடியிருப்பவர்களுக்கு இருக்குங்கிறப்ப நீ அந்த வீட்டுக்குள்ளார நாளைக்கு நீ ஆள் விட்டு அடிக்கிறதுங்கிறது இருக்குதா இதை ரிட்டாலியேட் பண்ண மாட்டாருங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை நீங்கள் அவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க இதுவே நாளைக்கு உனக்கு சமதளத்தில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட அவரும் உன் பேர எங்கேயும் போடுறதில்ல உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இதே வீரருங்க சூரருங்க இல்லை நேரு சொல்கிறத நான் செய்கிறதுக்கு உடனே தயங்காதவங்க நாளைக்கு இதே மாதிரி அன்பில் மகேஷ் வீட்டுக்குள்ளார நடக்குமா நடக்க முடியுமா நேருவுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறவர் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறவர் மகேஷ் உதயநிதியோட நிழலாக இருக்கிறாரு அங்கே வந்து நேருனால இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறப்ப ஏன் அங்கே உங்களோடைய வீரம் வந்து வர மாட்டேங்குது நீங்கள் உங்களுக்கு வீரம்னா எல்லா இடத்துலையும் தானே வரணும் அங்கேயும் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா இவர் ரிட்டாலியேட் பண்ண மாட்டார் அதுவும் ஆள் இல்லை ஒருவேளை அவர் இருந்ததுனாலும் அவர் ரிவோல்ட் ரிவோல்ட் பண்ணுற ஆள் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து ரொம்ப மனம் வந்து தான் பேசுகிறாரு அவர் வந்து என்னடா உங்கள் கட்சிக்கு இத்தனை வருஷம் வளத்து எனக்கு என்னடா மரியாதை கொடுத்துட்டீங்க அதிமுக எதிர்க்கட்சியாக பத்து வருஷம் கூட எனக்கு எல்லா பாதுகாப்பாக தாண்டா இருந்துச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க என் வீட்டிலேயே உள்ள புந்து அடிக்கிறீங்கன்னா நான் அவங்க கட்சிக்கு ஏன்டா வேலை பார்க்கணும் அவருடைய மனநிலை அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறதுக்கு மன வருத்தம் அதுதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க நான் உங்கள் கட்சிக்காரன் உங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு கஷ்டப்பட்டவன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குதோ மிஸ்ஸாக போன மாதிரி நானும் மிஸ்ஸாக போனவன் இத்தனை வருஷம் இருக்கிறேன் என்னையவே நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கிற திமுறே இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கிறப்ப இது என்ன அதை அவர் அவரே திமுக ஆட்சிக்கு வந்தது ஏன் அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காருங்கிறதான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருடைய வெளிப்பாடு இது ஒரு தரப்பு பத் வீட்டுக்குள்ளார போகிறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்ங்க எதாக இருந்தாலும் வெளியேருந்து இருக்கலாம் ஃபேமிலி பெஸ்ட்டாக போயிருக்கக்கூடாது ஓகே இது ஒரு ஒரு பார்ட் ஒன் ஒன்னாக வச்சுக்கோங்க ஒரு செகண்டரி பார்ட்டுக்கு வரும் இப்போ தாக்குனவர்கள் யார் யாருன்னு இன்மேலே எனக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது அவரும் ஃபாரின்ல இருக்காரு நானும் வெளில ஃபுட்டேஜை வந்து எங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு அப்புறமேல்தான் நாங்கள் யார் யாருன்னு ஸ்பாட் பண்ண முடியும் அப்போ அப்பாவோட உதவியாளர் சூரியகுமாரை வச்சு இவங்கவுங்கலாம் எங்கள் வீட்டில் உள்ளார உள்ள புந்து தாக்குனாங்கன்னு புகார் கொடுக்குறாங்க காவல்துறையிலேருந்து உடனே வந்து இந்த மாதிரி சமீபத்தில் இந்த மாதிரி புகை மேலே புகார் கொடுக்க வந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க எம்எல்ஏ கிட்ட கவுன்சிலருங்க கிட்டவா கிட்ட சொல்ல ஆமாம் அவந்த டீம் அப்படியே அங்கே ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வேறு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்காங்க அங்கேருந்து அப்படியே அந்த டீம் கிளம்பி வந்து ஸ்டேஷனுக்குள்ளார உள்ளே அத்துமீறி நுழையிறாங்க காவலர்கள் தடுக்கிறாங்க பெண் காவலர்களை அடித்து தள்ளிவிட்டு கை முறிஞ்சு ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க என்ன ஒரு இது பார்த்திங்களா அதாவது பெண் காவலர்கள் பாதுகாப்புக்கு வந்தால் இடுப்பை கிழுவாங்க பெண் காவலர்கள் பாதுகாப்பு தடுக்க வந்தால் கீழே உடைச்சி கையை உடைச்சிருவாங்க பெண்களுக்கும் அதுவும் காவலர்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப யோகிதமான மரியாதை பார்த்துக்குங்க திமுக ஆட்சியில் திமுக காரவங்க ஸ்டேஷன் பக்கத்து பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னு என் காதுக்கு வந்துச்சுனால கட்சியை விட்டு எடுத்துருவோரு ஒரு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி உங்கள் திமுக காரவங்க ஸ்டேஷனும் உடச்சிக்கிட்டு உள்ளே போய் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏற்றிலேருந்து எல்லாத்தையும் அடித்து புகார் கொடுக்க வந்தவரை அதிகாரிகளை தள்ளி விட்டு மீறி ஒரு செவுத்தில் லாக் பண்ணி மூணு பேர் வச்சு குத்து குத்துன்னு ஸ்டேஷனுக்குள்ளார வச்சு அடிக்கிறீங்க வெளியில் பப்ளிக் ப்ளேஸில் கலவரம் நடப்பதே தவறு கலவரத்தை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்க காவலர்களையே அடித்து ஸ்டேஷனுக்குள்ளாரே புந்து அடிக்கிற அளவுக்கு இவ்வளோ ஒரு பேர் தாக்கப்பட்டிருக்காங்க அதில் திருச்சி சிவா அவரோட இல்லை அந்த பத்து பேர் கருப்பு கொடி காட்டினவங்களும் உள்ளதான் இருக்கிறாங்க புகார் கொடுக்க வந்தவரும் தான் இருக்காங்க அந்த ஃபுட்டேஜ் போலீஸ் ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் சேரில் உட்காந்துருப்பார் அவர் புகார் கொடுக்க வந்தவர் மற்ற மீதி பத்து பேரையும் ஊரில் ரூமில் உட்கார வச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க டீம் அந்த ஒரு நாலு ஐந்து பேர் முக்கியமான அந்த நபர்கள் உள்ளே நுழைகிறாங்க இது மாதிரி தாக்கிறப்ப இது வந்து அங்கேருந்து மறுபடியும் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களை கெஞ்சி மரியாதையாக நியூஸில் வந்த ஃபுட்டேஜே சொல்கிறேன் அவன் கொடுத்துருவான் நான் கம்ப்ளைண்ட்டு நீ வாங்கிடுவா வெட்டிடுவேன் குத்துடுவேன் இப்படிலாம் பேசிவிட்டு காவலர்களையே மிரட்டிட்டு அவர்கள் மறுபடியும் வந்து ராஜ மரியாதையோட கார் கதவை திறந்து ஏற்றி விட்டு சல்யூட் அடித்து அனுப்புகிறாங்க போலீஸு

ஏன் யார் பண்ணணும் இந்த ஸ்டேஷனில் யார் இன்ஸ்பெக்டராக இருக்கணுங்கிற வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறப்ப எப்படி சார் நாளைக்கு உங்களுக்கு அன்ஃபேவரபிளாக அவங்க நடந்துக்குவாங்க ரைட்டு இப்போ இந்த க வீட்டில் தாக்கப்பட்டவர்களுக்கு கூட கட்சி ரீதியான பிரச்சனைங்கிறதுக்காக இப்போ இந்த ராணுவ வீரர் இறந்தப்போ கூட ஒரு கதை சொன்னாங்க அது குடும்ப பிரச்சனைங்கிற மாதிரி இது எங்களுக்குள்ளார கட்சி பிரச்சனைங்க வீட்டுக்குள்ளார நடக்கிறது எடுக்கலைன்னா காவல்துறைக்குள்ளார நாளைக்கு காவல் நிலையத்துக்குள்ளார உள்ள போகிறப்ப ஏசி என்கிட்ட சொல்கிறார் இந்த வந்துட்டு போனதுக்கப்புறமேலே எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி ஃபுல் பேரிகேடு போட்டு டூ வீலர் கூட வர முடியாத மாதிரி பண்ணி ஏன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்கள மறுபடியும் வந்து கடுமையாக தாக்கிற சொல்லி இரநூறு காவலர்கள் பாதுகாப்பு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆமாம் அவர் நான் என்கிட்ட இந்த சப்ஜெக்டை சொல்கிறப்ப நான் இன்னொருத்தர்கிட்ட சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலீஸுங்களை வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திராவிட மடல் ஆட்சி யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா திமுக காரங்கிட்ட இருந்து தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்கு உள்ளே புந்து ஸ்டேஷனை உடைக்கிறாங்கன்ட்டு நாளைக்கு திமுக காரை மட்டும் தான் காப்பாற்றுறதுக்கு இரநூறு போலீஸ் போடுறாங்க ரைட்டு இதற்கு அப்பாற்பட்டம் உடனே தியாகப்பெச்சு பேசுவாங்க நாங்கள் கட்சியிலேருந்து உடனே நடவடிக்கை எடுத்துவிட்டோம் சார் இவங்க சஸ்பென்ஷன் கதையை பற்றி தெரியாதா இவங்க எப்படி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க எப்போ சேர்த்துக்குவாங்க திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னு இதே மாதிரி ஆட்சிக்கு வந்த அடுத்த ஒரு மாத காலத்தில் சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி செயலாளர் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டட தொழிலாளர் ஒரு ஓனரை வந்து மிரட்டி பணம் கேட்டார்னு அவர் உண்மையிலே ஸ்டாலின் பேசுனது நல்ல ஒரு நல்லவர் உண்மையை பேசுகிறாருன்னு நினச்சிட்டு வெளியில் வந்து புகார் கொடுத்துக்கிட்டார் புகார் கொடுத்தோன்னே உடனே சஸ்பெண்ட் அப்படின்னாங்க அந்தால ரைட்ரா பரவாயில்ல நல்ல சிஎம் கிடச்சிருக்காரு அப்படின்ட்டான் மூணு நாளில் சஸ்பென்ஷனை ரிவெர்க் பண்ணி விட்டாயி அவன் திருப்பி பதவிக்கு வந்தோடன அவன் பில்டிங் கெட்டுறதே குளோஸ் பண்ணிவிட்டான் நோ சட்டப்படி இது சரியில்லாது சரியில்லைன்னு ரூலிங் கவர்மெண்ட் வச்சு அடிச்சு இப்போ அவன் பில்டிங் பாதியிலே நின்று போச்சு அவன் கேட்டதை கொடுத்துட்டு போயிருப்பான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணேன்னு சும்மா மக்கள்கிட்ட நம்ப வச்சுட்டு மறுபடியும் அவன் அதிகாரத்துக்கு கொடுத்துருங்க சைலண்டா இப்போ இதே தான் செய்தி சாதிக்கு மேட்ருலையும் பெண்கள் ஆபாசமாக பேசுனாரு சஸ்பெண்ட் அடுத்த நாலாவது நாள் முதலமைச்சரோட பொங்கலுக்கு பொக்கை கொடுத்துட்டு எழுச்சிக்கிட்டு இருக்க ஃபோட்டோ வருது அடுத்த ரெண்டாவது நாள் சஸ்பென்ஷன் இருக்கும் எம்பி திருச்சி சிவா வீட்டை தாக்கியவர்களையும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணாலும் சில நாட்களை சேர்த்துப்பாங்க சேர்த்துப்பாங்க சார் சஸ்பென்ஷன் நான் அவர் எடுத்துக்காட்டுக்கா சொல்கிறேன் பிஜேபியில் பிஜேபியில் எம்எல்ஏ சஸ்பென்ஷன் ஆக்ட் எடுக்கிறாங்க ஆறு மாதம் பீரியட் அப்படின்னு போடுறாங்க ஆறு மாதத்தில் ஒரு நாள் குறைஞ்சாச்சு என்னை அதுக்கு முன்னாடி சேர்க்குறாங்களா இல்லை அப்போ அந்த டைம்னால் அந்த டைம் பீங்கன்னு இருக்குல்ல இல்லை இவ்வளோ நாள் தண்டிக்கப்படுறார்கள் என்ன வகையில் தண்டிக்கப்படுறார்கள் இருக்கணும் வெறும் மணியாக மொட்டையாக சஸ்பெண்டுன்னு போட்டு நீங்கள் ரெண்டு நாளில் கூட ரிவார்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சஸ்பென்ஷன் சரி சஸ்பெண்ட் பண்ணால் ஒரு பக்கெட் இதே மாதிரி தான் ராணுவ வீரர் இறந்தப்பையும் அந்த கவுன்சிலரை கூட சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சாங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுன்னாங்க அப்போ கூட கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணல இவங்களை ஏன் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிற இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா டிஜிபி அவர்களுடைய உண்மையான சுயரூபம்னு ஒன்று இருக்குது சைலேந்திர பாபு அவர்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நானும் உண்மையில் ஐபிஎஸ் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல திலகவதி ஐபிஎஸ் ஒருத்தவங்க சைலேந்திர பாபு தான் அடுத்தது சொல்லுவேன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு அதிகாரி அப்படிங்கிறப்ப அவர் பண்ண சாதனைகள் நிறையா சொல்லுவாங்க துப்பாக்கி எடுக்கிறதுக்கு யோசிக்காதவர் ஒரு நடுவில் கூட கோயம்புத்தூரில் ஒரு மைனர் பிள்ளைய ரேப் பண்ணதுக்கு யோசிக்காமல் என்கவுண்டர் பண்ணு ஸோ இதுதான் அவர் ஆனால் இவ்வளோ நாள் டிஜிபி ஆகி அவர் அப்படி என்னடா சைலண்டாக இருக்காரு நல்லா சைலண்டாக இல்லை அவர் டிஜிபி ஆக்கி டம்மி பண்ணி அவர் எதுவும் செயல்பட விடாமல் அவரை அசிங்கப்படுத்தி சும்மா பேருக்கு வச்சுருந்தாங்க எப்பயுமே சில போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவன்கிட்டே நிற்கணும்னு அவசியம் இல்லை ரிட்டையர் ஆக போகிறோம் இதுக்கு மேலே யான்கிட்ட போய் எதுக்கு நிற்கணுங்கிற மாதிரி அவர் ஆவ போகிறார் இப்போ தான் அவருடைய சுயரூபம் வெள்ள வருது என்ன பண்ணுறாரு இவன் கட்சி பிரச்சனைலாம் வேறு இவங்களுக்குள்ளார என்னமோ பண்ணிக்கிட்டோம் எப்படி இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார வரலாம் போலீஸ் மேலே கை வைக்கலாம் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன்ட்டார் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண இன்ஃபர்மேஷன் சிஎமுக்கு போயிடுச்சு அதுக்குள்ளார இவரை பற்றி சிஎமுக்கும் தெரியும் அவர் இப்போ சொன்னால் கேட்குற நிலமையிலே இல்லை மேபி எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் அவர் ரிட்டையர் ஆக போகிறார் இப்போலாம் போய் இவர் பேசினாருன்னா பாயாண்ட்றார் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க சஸ்பெண்ட் அவன் அரெஸ்ட் பண்ணிடறப்போ உடனே சஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ட்டு நாலு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதுதான் மேட்ரு ஏன் அங்கே ராணுவ வீரர் இதில் கவுன்சிலர் மேலே நடவடிக்கை எடுக்கல இங்கே ஏன் காவல் நிலையத்துக்குள்ளார உழஞ்சவங்களை மேலே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் பாபுக்கு பயந்துட்டு முதலமைச்சர் உத்தரவு கை இது பண்ணிட்டாங்கன்னா அசிங்கம் இல்லைங்க நீங்கள் என்ன பேசுவீங்க அதில் கூட தியாக பேச்சு பேசலாம் குடும்ப பிரச்சனை அது குடும்ப பிரச்சனை கிடையாது ஆனால் ராணுவ வீரர் இருந்தப்போ அது குடும்ப பிரச்சனை நீங்கள் இங்கே என்ன குடும்ப பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா என்னன்னு சொல்ல முடியும் உட்கட்சி பிரச்சனைங்கிறது தெரியும் கட்சி நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் என்ன சொல்லுவீங்க இப்பயுமே காவல் நிலையத்துக்கு தொ உள்ளே நுழைஞ்சதுனால மட்டும்தான் இந்த நடவடிக்கை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட வீட்டை தாக்குனதுக்கோ அங்கே பிரச்சனை பண்ணதுக்கோ மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க ரவுடிசம் பண்ணுறதுக்கோலாம் எதுவும் இல்லை எவ்வளோ திம்முறும் அதிகார போதையும் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு அமைச்சர் வாசல் நின்றுக்கிட்டு வீட்டை அடிக்க சொல்கிறாரு ஒரு அமைச்சரோட தூண்டுதலோடு அமைச்சர் சொல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார் பூந்துக்கிட்டு அடிப்பாங்களா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் நேரு திருச்சிக்குள்ளார் எந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணார் அப்படிங்கிறத விட திரும்பியும் ஆரம்பமாக ஆரம்பிச்சிருக்கு ஓகே அந்த ஐந்து வருடம் அவர் ஆடின தான் அவர் தம்பியோடைய சாவுக்கு இன்னைய வரைக்கும் பதில் கிடைக்காமல் இருக்குது இவருடைய உச்சகட்ட ஆட்டத்துக்கு உண்டானது தான் எங்கே என்ன பண்ணி வச்சாங்க எதனால் செத்தார்னே தெரில இந்த அளவுக்கு ஆடினாங்க இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுருக்குறாங்க இப்போ அதே மாதிரி அந்த காவல் நிலையத்தில் உடனே டிஜிபியை வந்து ஸ்பெஷல் டீம் போட்டோன்னே இவங்க சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க பண்ண பிறகு இவர் நேராக டிஜிபியை தொடர்பு கொள்கிறாரு வந்து என்ன நீங்கள் என்ன வந்து ஏன் அதில் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க ஏன் இதை வந்து ஸ்பெஷல் டீம் எல்லாம் போடுறீங்க அப்புடின்னோன்னே நீ எப்படி ஸ்டேஷனுக்குள்ளார வரலாம் போலீஸ் மேலே இது போகலாம் அந்த போ அந்த அடிப்பட்ட லேடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் ஒரு டிஜிபியாக அதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்தாங்க நீங்கள் எதா இருந்தாலும் சிஎம்கிட்ட பேசிக்கன்றது ஓகே அப்போ இவர் இந்த மாதிரி தான் இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க சரி எல்லாத்தையும் அரெஸ்ட் ஆயிருக்குங்கிறாங்க சார் நான் இன்னொன்று சொல்லுவேன் இப்போ கடலூரில் ஒரு திமுக எம்பி ஒருத்தர் ஒரு குலை வழக்கில் கைதாகினார் ஜெயிலுக்கு போய் வந்துட்டார்னு திமுக தியாக பேச்சு பேசும் ஒரு எம்பியை சப்ஜெயிலுக்கு கொண்டுட்டு போய் வச்சாங்க மெயின் ஜெயில்னால் நீங்கள் எதிர்பார்த்தால கம்ஃபர்ட் கொடுக்க முடியாது சப்ஜெயில்னால் சும்மா ஒரு பதினஞ்சு இருபது கைதி தான் இருப்பான் ஒரு நாலு ரூம் தான் இருக்கும் அதுக்குள்ளார நாளைக்கு அவருக்கு என்ன சகல வசதி நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் நாளைக்கு யாரும் கேட்க முடியாது மற்றவங்களுக்கு செய்கிறப்போ உங்களுக்கு சசிகலா அம்மையார் பெங்களூரில் வந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னலாம் பேசுனீங்களா உங்கள் எம்பிங்களுக்கு மட்டும் ஜெயிலுக்குள்ளார நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நாளைக்கு கேமரா யாராவது எடுத்துகிட்டு போய் வச்சுக்க சொல்லுங்கள் இதே மாதிரி இப்போ இவங்களையும் உள்ள கூட்டிட்டு போய் வச்சு சகல வசதியும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஜெயிலில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பூரா இவங்க கட்சி ஆட்களை தான் போட்டு வச்சுருக்காங்க யாரும் அப்செக்ட் பண்ண போறது இல்லை அதனால எப்படி திருச்சி அதே கட்சி தானே அவர் இருக்கார் நான் இல்லை இல்லை நான் இருந்தால் தானே என் கட்சி பாதிக்கப்பட்டதும் திருச்சி சிவாவர்கள் திமுக நான் சொல்றப்ப அப்படி சொல்ல இல்லை அது மாதிரி நீங்கள் அவங்களோடைய பார்வையில் இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் அவங்க கையில் இருக்கிறதுனால அவங்க உடனே நாளைக்கு வெளியில் ஈஸியாக பெயில் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ என்ன அப்போ ஸ்டேஷனுக்குள்ளார பூந்து அடித்தாங்க அப்போ ஒருத்தவங்க கை உடஞ்சி போச்சு இந்த மாதிரி திமுக ஆட்சியில் எங்களால் இப்படி செய்ய முடியும்னு பழையபடி ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் ஒரு டெம்பரரி ச சஸ்பென்ஷனும் ஒரு மூணு நாலு நாள் ஜெயிலும் முடிஞ்சு போச்சா அப்போ இதுக்கு தீர்வு கொடுத்துருச்சா அப்போ உங்கள் ஆட்சியோடைய நிலை என்ன நீங்கள் இதை செஞ்சவங்க மேலே என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தய ஏன் தயங்குறீங்க ஒரு அமைச்சர் சொல்லாமல் ஒருத்தவங்க செய்வாங்களா அம்மையை ஜெயிலெழுத்தான் இந்த சமயத்தில் இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நேருவை பதவி விட்டு எடுத்திருப்பாங்க கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியில் விடாத அளவுக்கு அடிங்குவாங்க இதுதான் செஞ்சிருப்பாங்க அதுதானே முதலமை நீங்கள் கட்சியுடைய தலைவராகவும் சரியாக செயல்படலை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் இந்த இடத்துல நீங்கள் சரியாக செயல்படலை அப்படிங்கிற பார்வையில் இதை வேற எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் இது அதிமுக வந்து தங்களை சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு காவல்துறையினர் காவல் நிலையத்துக்குள்ளேயே போய் அராஜகம் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு சார் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இது இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா எங்கே போய் நிற்பீங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு எங்கே போய் அதிகபட்சம் இன்னொரு இடத்துல நிற்பீங்க அரசியல்வாதிங்க அதிக இடத்துல எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க ரெண்டு இடத்துலையும் ஏறிக்கிட்ட அடிக்கிறாங்கங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சாமானிய மக்கள் நாளைக்கு நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க நாளைக்கு இங்கேயே இப்படி அப்போ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஆட்சியுடைய அவலத்தையும் இவங்களுடைய லட்சணத்தையும் இது உண்மையிலேயே இவங்க வந்தால் இப்படி தான் நடக்கும்னு நாங்கள் இதுக்கு தான் முன்னாடியே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஆரம்பித்தாலும் அதுக்கு உண்டான தகுந்த நடவடிக்கை இல்லை இதை கட்டுப்படுத்துறதுக்கு முதலமைச்சர்னால் முடியல நேரும் இவ்வளோ தைரியமாக செய்கிறதுக்கு காரணம் என்ன என்ன செஞ்சிருவார் என்ன கேட்டுருவாரு அவனால் என்ன பண்ண முடியும் முடியும்னாலும் அசால்ட்டாக தானே பண்ணுறாரு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதிமுகவோ பாஜகவோ அதுக்கு நாளைக்கு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு நாளைக்கு ஸ்டேஷன் குள்ளார புகுந்துக்கிட்டே அடிக்கிறீங்க ஜெயராஜ் ஃபினிக்ஸ் மேட்ருக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை என்னென்ன குறை சொன்னீங்க நீங்கள் இன்றைக்கி வந்தது வரைக்கும் நீங்கள் அந்த உண்மையை எதுவும் கண்டுபிடிக்கல எதுவும் நீங்கள் என்ன எதுன்னு க நீங்கள் அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் தப்புன்னு க சொன்னிங்களோ இங்கே ஆட்சிக்கு வந்து ஒன்றே கால் வருஷத்தில் இங்கே பாருங்கள் உண்மையிலே இதான் நடந்துச்சு தப்பு இங்கே பாருங்கள் இவங்க அப்படி தான் பண்ணாங்கன்னு எதையும் நீங்கள் தூக்கி போட்டுலாம் காட்டல நீங்கள் அது மாதிரி அவங்க அலிகேஷன் வச்ச மாதிரி இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க உண்மையிலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க நாளைக்கு இது இப்படி போகிறப்ப இன்னும் மூணே மூணே முக்கால் வருஷம் இருக்குது மொத்தமாக நாளைக்கு அப்போ நாளைக்கு இப்போயே இந்த லட்சணம் அப்படின்னா நாளைக்கு முடிகிறதுக்குள்ளார எல்லா பயிலையும் முடிச்சுடுவாங்க அப்போ நாளைக்கு யார் போய் யார் பேச முடியும் என்ன செய்ய முடியும் அதிகாரத்தின் உச்சத்தில் மக்கள் பிரச்சனைக்காக போய் எங்கெங்கெல்லாம் நிற்பாங்களோ மக்களார் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வீட்டுக்குள்ளார போகிறாங்க மக்கள் போய் காவல் நிலையத்தை தான் தேடி போவாங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு சாமான மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் கொல்லை போயிருச்சோ இல்லை கற்பு போயிருச்சோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நாளைக்கு எந்த இடத்துல போய் நீதி கேட்கலான்னா வந்து நிற்கக்கூடிய இடத்துக்குள்ளார் எவன் சார் இனிமேட்டு நம்பி ப கம்ப்ளைண்ட் கொடுக்க உள்ளே வருவான் கம்ப்ளைண்ட் அவர் ரிசீவ் பண்ணாமல் நீ கம்ப்ளைண்ட் பாரு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கான போலீஸ் சம்பந்தப்பட்டவன்ட்டே சொல்லுது நீ ஸ்டேஷன் உள்ளார போலீஸை மீறிக்கிட்டு அவனை ஸ்டேஷனுக்குள்ளாரே வச்சு அடிக்கிறானா எவன் இது மாதிரி இதுக்கு மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும் இதுவே ஒரு பெரிய அதிகாரத்துவத்தில் ரெண்டு பேருக்கு மோதலுங்கிறதுனால ஃபுட்டேஜ்கள் வெளியில் வருது டிஜிபியோட நாலேஜோட தான் அவர் தான் கொடுக்க சொல்றாரு எதுனால அப்படின்னா முதலமைச்சர் திரும்பி அவரை கட்டாயப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுனால கூடாதுங்கிறதுனால லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க தான் ப்ரெஸ்ஸில் வரப்போ நாளைக்கு சிஎம் எதுவும் கேட்க முடியாதுங்கிறதுக்காக பண்றாரு இது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வருமா அப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ செட்டில்ட் ஆகும்ல நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா ஒரு எம்பி எத்தனை ஆண்டு காலம் திமுகக்காக உழைச்சவர் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே அரசியல் இருக்கவர் ஸோ வந்து அத்தனைக்கும் வெளியில் எங்கேயாவது நடந்தால் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படி இருந்தும் வந்து ப்ரோட்டோக்கால் படி கூட ஃபாலோ பண்ணாமல் பேரை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்கான நோக்கம் என்ன என்ன தான் அங்கே இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் போயிட்டுருக்கு திருச்சியில் சார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திருச்சி அதாவது அப்பாவுக்கும் இவருக்கும் இதனால தான் சொல்லு இதுக்கு முன்னாடியிலேருந்து ஆவாது ஆனால் எங்கள் அப்பா திருச்சி மாவட்ட அரசியல்குள்ளார் அதுக்கப்புறம் போங்கடா கடை கட்டு ஒளிங்கடா நம்ம பண்ணு போங்கடா நான் டெல்லியை பார்க்க போகிறேன் ஏன்னா அவர் எலெக்டட் மெம்பர் கூட கிடையாது அவர் ராஜ்யசபா நாமினேட்டட் மெம்பர் ஆனால் நான் டெல்லிக்கு போகிறேன் எனக்கு என்ன நான் பாட்டிக்கு நான் உண்டு என் வேலை உண்டுனு இருக்கேங்கிற மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸில் தலையிடாமல் தான் இருந்தார் எப்போ இவர் மறுபடியும் திருச்சி மாவட்டத்துள்ளார கூட்டம் பேச ஆரம்பிக்கிறார் லோக்கல் மாவட்ட அரசியலுக்குள்ளே கொஞ்சம் கவனம் இவர் செலுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா மகேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆனதுக்கப்புறமேலும் இருவரும் அமைச்சரானி ஒரே தளத்தில் இப்போ இருக்கிறப்ப இப்போ உண்மையிலே சொன்னோம்னா நேர்கிட்ட இருபது பேருக்கானா மகேஷ்ட காரண ஒரு பேர் இருக்காங்க ஸோ அந்த தளம் வரக்கூடிய சூழ்நிலையில் மகேஷ் கை தான் வாங்கியிருக்கு ஆமாம் திருச்சியில் மகேஷ்கை தான் வாங்கியிருக்குது அதிகாரத்தில் இன்னொன்று உறவினர்கள்ங்கிற முறையில் எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப அவங்க அப்பாவும் எல்லோரும் ஒன்றா இருந்தவங்க நாங்களாம் ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்தவங்கிற பிரியத்தில் அதனால மாமா வாங்க மாமா இங்கே வாங்க இதுக்கு வாங்க அதுக்கு வாங்கன்னு சேர்ந்து போகிறப்ப இப்போ பார்வைக்கு நேருவுடைய பார்வைக்கு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கடா சொந்தக்காரங்க ஜாதிகாரங்களா நாளைக்கு இவங்க ஓ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டேன்னு காலி பண்ண பார்க்குறாங்கடா அப்படிங்கிற பார்வையில் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிறது இருந்துச்சு அது ஒரு வகையான வெளிப்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன் ஓகே ரொம்ப மனம் வெதும்பி சொல்றாரு விட வந்து இயக்கம் தான் பெரியுது நான் இத்தனை ஆண்டு ஆண்டுகாலம் வந்து எதனையே வந்து பெரிதப்படுத்தினது இல்லை புகார் கொடுத்தது இல்லை அப்படின்னு ரொம்ப மனம் வெதும்பி பேசுறாரு ஸோ எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதானே நாளைக்கு அதாவது ஒன்று நீங்கள் வீட்டை தாக்குனாங்க நான் கூட சரி இவங்க இப்படி தான் இந்த ரவுடி இப்படி தான் திருச்சி மாவட்டத்தில் அரசியல் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால பண்ணாங்கன்னு விட்டு போகலாம் நீங்கள் அதை முடிச்சதுக்கு அப்புறமேல காவல் நிலையத்துக்குள்ளாரையும் உள்ள நுழையிறாங்க அப்பையும் நாளைக்கு நீங்கள் மேபி எங்கள் அப்பா ஒரு வேளை டிஜிபிட்ட நேரடியாக பேசியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்களா உங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணலாமான்னு கூட கேட்டுருக்கலாம் அதனால கூட அவர் அதுக்கப்புறமேலே கான்சென்ட்ரேட் பண்ணி என்னான்னு தெரிய வந்து நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஸோ என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் எதுக்குமே வந்து இப்போ சிஎம் கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லையே நீங்கள் ஒரு சீனியர் லீடரு நாளைக்கு உங்கள் கூட பயணிச்சவங்க தனிப்பட்ட முறையில் பேசி கூட கன்சோல் பண்ணிருக்கலாம்ல என்ன சார் கன்சோல் பண்ணுவீங்க நாளைக்கு இதே மாதிரி ஸ்டாலின் வீட்டில் நாளைக்கு யாராவது நாலு பேர் கல்லை விட்டாங்க கண்ணாடியை உடச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வீட்டில் யாருமே இல்லைனாலும் நாளைக்கு ஸ்டாலின் இதே மாதிரி பொறுமையாக இருப்பாரா இல்லை நாளைக்கு யாராவது கூப்பிட்டு கன்சோல் பண்ணால் நாளைக்கு அதை கேட்டுக்கு வரா ஏங்க உங்களுடைய சொந்த அண்ணனால என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை அடிச்சிருவாங்கிறாரு உதச்சிருவாங்கிறாரு என்னை கொன்றுருவாங்கிறாருன்னு டெல்லியில் கெஞ்சி இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சே செட்டு ப்ளஸ் பா பாதுகாப்பு போட்டதுக்கு எவ்வளோ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறீங்க இவர் நாளைக்கு முதலமைச்சராக இல்லாமல் இருந்தப்போ கூட செட் ப்ளஸ் பாதுகாப்பில் சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னா சொல்லுவீங்க உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு நீங்கள் போய் செட் ப்ளஸ் பாதுகாப்பு வாங்கிட்டு இருந்தீங்க மற்றவன் குடும்ப பிரச்சனைனா தலையிட மாற்றேன் மற்றதுக்குன்னா என்னமோ அடிச்சுட்டு போன்னு விட்டுருவேன் இது கட்சி பிரச்சனை அதனால இவங்க அடித்தாங்க அவங்க அடிச்சுக்கிட்டாங்கிறீங்களே அப்போ நீங்கள் அண்ணன் தம்பிங்க தானே அடித்து எங்கன்னு விட்டுருக்க வேண்டியதானே அப்போ மட்டும் என் மத்திய அரசாங்கம் திட்டருந்து மத்திய அரசு பாதுகாப்பு கேட்டிங்க இது இது நியா இது ஒரு நியாயமாக அதாவது ஒரு தலைமை பண்புங்கிறது நாளைக்கு நீங்கள் ஒரு தகுந்த நான் ஒரு நியாயம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறப்ப நாளைக்கு ஒன்று அதுக்குண்டான ஒரு மா ஒரு கட்சியுடைய தலைவராகச்சும் ஒன்று நடந்துக்கணும் இல்லை நாளைக்கு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராகச்சும் நடந்துக்கணும் ரெண்டத்தையுமே தவறுறிங்கிற இடத்துல அவருடைய விதம்பலுக்கு காரணம் அதுதான் நான் கட்சிக்காகவே இத்தனை வருஷம் உழைச்சேன் நான் எந்த விஷயத்துக்கும் நான் பெருசாக ஈடுபட்டதில்லை அவர் ஒன்றும் நீங்கள் உண்மையிலே சொன்னோம்னா லோக்கலில் முன்னாடி எல்லாம் எதிர்பார்க்க கலவர அரசியல் இந்த டிராஸ்டிக்லாம் இந்த நீ அடிச்சா நான் ஆடிக்கிறேன் இந்த வம்புகிறது நீ வார்த்தை முதல் போனால் நானும் பண்ணுறேன் நீ பத்து ப்ளக்ஸ் வைக்கிறியா நானும் வைக்கிறேன் நீ பத்து பிளக்ஸையும் கிழிக்கிறியா இரு நானும் கிழிக்கிறேங்கிற அரசியல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பேரில் வந்ததெல்லாம் நான் பண்ண வேலை அவர் வந்து அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார் உண்மையிலேயே நான் வெளியில் பண்ண கலவரமே நிறையா அவருக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் சொல்லலாம் நம்ம செய்கிறது கிடையாது அந்த ரிவோல்ட்டிங் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண இப்போ ஒரு வேளை நான் திமுகவில் பயணிச்சிருந்து அங்கே நான் வீட்டில் இருந்துக்கிற சூழ்நிலை இருந்து இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நான் திரும்பி நேரம் வீட்டில் அடிச்சிருப்பேன் இந்நேரம் அவர் மந்திரியாக இருந்தாங்கன்னா பெரிய சும்மாவே கொடி கட்டினதுக்கு பத்து பேர் மேலே கேஷு போடுறா போட்டுக்கடான்னு சொல்லிட்டு வீட்டில் அடிச்சிருப்பேன் இது அப்போ தானே தெரியும் உனக்கு என்ன வழின்னு நீ என் வீட்டை அடிக்கிறப்போ உன் வீட்டாக அடித்தா ஸோ இது நான் ரிவால்ட் பண்ணேன் இவர் அதெல்லாம் பண்ணவே மாட்டார் அதையே பச்சால் நான் போய் கலைஞர்கிட்ட சொல்லுவார் நீங்கள் சொல்லுவீங்க தெரியுமா அந்த பேம்பர் பண்ணி அப்படி குழந்தைய தாளாட்டி அப்படி ஈஸியாக ஆஃப் பண்ணி அவனுக்கு நாங்கள் புகாரே கொடுக்கல சரி தலைவர் சொல்லிட்டார் அப்படின்னு நம்மளே கூலாக்கிற அளவுக்கு கலைஞர் ஆஃப் பண்ணிடுவார் ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்மள ஒன்றும் உங்களே சமாதானப்படுத்தணும் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன நான் கட்சிக்காகவே உழைச்சேன் தூரம் பண்ணேன் நீங்கள் ஆனால் என்னக்கே இப்படி ஒன்று நடக்குது நீங்கள் ஆனால் இன்னும் கை கட்டி வேடிக்கை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் அவர் கே கேட்டு இன்னைக்கு தொடர்பாக பேசுகிறப்ப அவர் கடந்து போயிடற அதுக்கு பதில் அளிக்கல திமுக தரப்பில் இருந்து அப்பாட்ட பேசின மாதிரி ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்து சார் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு விஷயம் ஒன்று எங்கள் அப்பாட்ட பேசுனாங்களா திமுகங்கிறது எனக்கு தெரியாது நேரு அவர்கிட்ட முதல்ல பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு முடிவுதான் வெளிப்படையான புட்டேஜ்ல வீட்டு வாசல்ல நினைக்கிட்டு ஆள் அமுச்சு விட்டுகிட்டு இறங்கி விட்டுகிட்டு அடிக்கிறாரு என்ன இதுல அவர் விளக்கம் கொடுத்தா அவர் என்ன பெரிய தியாக அரசியல் பேசிடுவாரு ஏங்க அவங்களுக்கு வேலையே நாங்கள் இடத்த பிடுங்குறது அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி ரவுடீசம் பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ரவு போலீஸை பூரா தான் அடியாலாம் மாற்றுறது இந்த படத்துலலாம் வரும் தெரியுமா டைலாகு காவல்துறையை வந்து என்னைக்கு இவங்க அடி அடியாளுங்கெல்லாம் மாற்றினா எல்லாம் அன்னையிலேருந்து காக்கி சட்டைக்கு மரியாதை போச்சுங்கிற மாதிரி அதை பண்ணதேன்னு திமுக ஆட்சி மட்டும்தான் ஏடிஎம்கே எல்லாம் நீங்கள் ஒன்றும் க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இவங்க பண்ணுறது தான் இந்த இவ்வளோ நாள் நாங்கள் அப்படியே ரொம்ப நல்ல சைலண்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியில் போய் பத்திரிகையில வராமல் பார்த்துக்கடா அே இது வராமல் பார்த்துக்கடா அே இது வந்துருச்சா அரே அவனை ஒரு ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணுறா ஏ அவனை ஒரு ரெண்டு நாள் கச்சை விட்டு நிற்குங்கடா பொறுமையாடுறா அப்புறம் சேர்த்துக்கிறாடா அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் மீறி அதாவது என்னென்னா இது அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பயப்படுவதில்லைன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல அதுதான் இது அமைச்சருக்கு பயப்படுறது இல்லை அந்த அவர் தூக்கம் போச்சுற அவங்களால எனக்கு ராத்திரி தூக்கம் வர மாட்டேறா காலைல எந்திரிச்சா என்னத்தை பண்ணி வச்சிருப்பீங்க நானே ப பயந்துக்கிட்டு எந்திரிக்கிறேன்னு சொல்கிறப்ப எல்லாம் சிரிச்சுக்கிட்டேன் கிண்டல் அடிச்சுக்கிட்டோம் ஆள் ஆளுக்கு மிக்சர் தின்னுக்கிட்டோம் கிடந்தாங்களா இப்போ தெரியுதா என்னான்னு ஒரு அமைச்சர் மேலே பயம் இருந்தாலும் இது செய்வாங்களா கலைஞர் இருந்திருந்தால் நேர்னால இப்படி செய்ய முடியுமா சீரியஸாக கேட்குறேன் அதாவது அமைச்சரை மீறி முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் நேரு இல்லை என்ன செஞ்சிட முடியும் ஸ்டாலின்னால நம்மளா நம்ம காசு கொடுத்து தானே கட்சி நடத்துகிறாங்க நம்ம இல்லைனா இவங்களுக்கு என்ன நம்ம தானே இங்கே போய் கல்லாக கட்டுறது இவங்களுக்கு சம்பாதிச்சு குடும்பத்துக்கு தள்ளுறதே சரியா இருக்குது ஒரே நேரடி அரசியல் தாக்குதல் இருக்கணும் எப்பயுமே அந்த பின்புற அரசியலுக்கு மட்டுமே பேர் போனவராக இருக்கிறார் இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீக்கி சமீபத்தில் கூட சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஐ மாற்றணும் ஏன்னா வந்து அவர் தான் ஸ்டாலினுக்கு எந்த தகவலும் போடாமல் தடுக்கிறாரு ஸ்ட்ரைட்டுப்பா இது கூட ஏதோ நீ சொல்கிற ஒரு லாஜிக் திடீர்னு சம்மந்தமே நம்ம திருச்சி கமிஷனர் சத்யபிரியாவை மாற்றணும் அவங்க நடவடிக்கை சரியில்லை அவங்க ரொம்ப அலிகேட்டட் அவங்க ஆச்சு போச்சுங்கிற என்ன விஷயம் அப்படின்னா உதயச்சந்திரன் வந்து உதயநிதிக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறார் ஸோ சபரிசனுடைய செய்திகள் எதுவும் போகாமல் தடுக்கிறார் ஓகே இந்த மாப்பிள்ள மகன் அரசியல் இது ஏன்டா அங்கேருந்து திடீர்னு சத்தியபிரியாட்ட வரா அப்படின்னா நேரு பண்ணுற வேலை உதயச்சந்திரனையும் சத்யப்ரியாவை காலி பண்ண சொல்லி நேருவோட டாஸ்க்கு சவுக்கு கிட்ட சவுக்கு சக்கு வேலை சவுக்கு சங்கருக்கு என்ன வேலைன்னா இந்த கட்சி ஓரியன்டானலாம் கிடையாது இவனை மட்டும் அடி இந்தா இதுக்கு இந்த பேமெண்ட்டு அப்படின்னா ஓகே அவனை அடி இந்தா இதுக்கு இந்த பேமெண்ட் அப்படின்னா அவன் அவனுக்கு பேமெண்ட் டாஸ்க்கு மட்டும் அஜெண்டாவில் வச்சிடுறது இவ ஒரு ரீசண்டாகவே ஒரு மூணு நாலு பேட்டிகளில் வெறும் இந்த சத்யப்ரியாவை பற்றி மட்டுமே பேசுகிறாரு என்ன அப்படின்னா முதல் முறையாக நேரு அமைச்சராக இருக்கிறப்ப அவர் எப்பயுமே லோக்கல் கார்பரேஷன் கமிஷனரு போலீஸ் கமிஷனர் கலெக்டர் மூணு பேர்த்தையும் தனக்கு வேண்டிய வர்றாங்களா தான் வச்சுருப்பார் தான் வீட்டு வாசலில் காலில் வந்து இவருக்கு சலாம் போட்டு தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கே போகணும் இப்படி தான் வச்சுருக்கிறவர் முதல் முறையாக ஒரு மந்திரியாக இருக்கிறப்ப மகேஷோடைய ஆளும் ஒருத்தவங்க டிப்ளாய் ஆகிட்டாங்க அது வந்து இவங்களுக்கு பொறுக்கலை அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் அமைச்சருங்கிற மாறையில் இவருக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவருக்கு என்னென்னா நீ விசுவாசமாக இருக்கணும் ஆனால் அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும் நீ ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிறேன்னு கூட இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அவங்க மாற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நபரை பேச விட்டு இதை முதலமைச்சர் காதுக்கு ரீச் பண்ண விட்டு நாளைக்கு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பின்னாடி சொல்கிறாரு சவுக்கு செய்கிறாரு ஆமாம் கே நேர் சொல்லலை கே பணம் கொடுத்து செய்ய சொல்றாரு சவுக்கு சங்கர் அதை செய்கிறாருங்கிறப்ப ஏன் மகேஷ் கிட்ட மட்டும் இந்த மாதிரி பின்னாடி அரசியல் பண்ணணும் இனிந்தான் ஆம்புளியாச்சே நீந்தான் ஆளை விட்டுக்கிட்ட அடிப்பியா நீ தான் ஒம்புழுப்பியா பண்ணு நேரில் பண்ணு ஏன் அங்கே பண்ணுறதுக்கு வாங்க முடியல நேருவா மகேஷா அப்படின்னு ஸ்டாலினுக்கு வந்தால் நாளைக்கு யார் பக்கத்து நிற்பாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும்

அப்போ திருச்சி விஷாக்கு என்ன மரியாதை இருக்குது அப்போ நாளைக்கு நேர் எந்த இடத்துல மோதணும் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை ஏங்க கஜானா கட்டுறதுங்க எவரு மாதிரிலாம் மாவட்ட செயலாளர் இவர் சொத்தை அடித்து சம்பாதிச்சு வச்சிருக்க மாதிரிலாம் எவனாலையும் சம்பாதிக்க முடியாது இந்த குடும்பத்துக்கு கப்பலம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சம்பாரிச்சிட்டாங்க ஏப் அப்படின்னா சம்பாரிச்சிட்டாரா த்ரூ சென்னையிலே ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்னு சொல்லி அடுக்குமாடி குடியிருப்புகள் பார்த்துருப்பீங்க எங்கெங்கேயோ பெரிய பெரிய இடங்கள்ல ஓஎம்ஆர்இசிஆரில் ப்ரெயின் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நிறையா இருக்குது யூஎஸ் வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க ஜி ஸ்குவார் அவ்வளோ திட்டு திட்டுறீங்க டிவிஹெச் பற்றி தெரியுமா அது இவரது தான் காவேரி ஹாஸ்பிட்டல் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத மாவட்டம் கிடையாது அப்பளோவே தூக்கி சாப்பிட்றாங்க நிறையா மாவட்டங்களில் அப்பளோ ஹாஸ்பிட்டல் நஷ்டத்தில் எங்குது காவேரினால் இது மாதிரி கல்லூரிகள் இருக்குது நாளைக்கு ஃபாரின்ல ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது விவசாயிங்குவார் எவ்வளோ தெரியுமா ஏக்கரில் விவசாயம் பண்ணுவார் எழுநூறு எட்நூறு ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க காலேஜ் இல்லையா ஸ்கூல் இல்லையா நாளைக்கு அசெட் இல்லையா பால் பண்ண இல்லையா ரைஸ் மில் ஏசியாலேயே மிகப்பெரிய ரைஸ் மில்லின் முதலாளி அவர் தான் என்ன அவர்கிட்ட இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பணிகள் எல்லாம் இது எல்லாமே ரெண்டு கடந்த இது ஒன்றும் பாரம்பரிய பயம் பரம்பரை பணக்காரர்லாம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மா போக்குவரத்து துறை அமைச்சர் ஆன சமயத்தில் தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் அல்லலாங்க அதில் நீங்கள் செந்தில் பாலாஜியே இன்றைக்கும் பெரிய வசதியோட அமமுகாவில் இருந்தப்பையும் சரி நாளைக்கு எதிர்கட்சியாக இருந்த சூழ்நிலையிலையும் ஆர்கே நகரில் ஆளுங்கட்சியை மீறி செலவு பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட எப்படி பணம் புழங்குச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுனால மாதிரி இவரும் அஞ்சு வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது தான் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துன பதினஞ்சு பஸ் டிரைவர் கண்டக்டர் போட்டார் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு வேலைக்கும் இரண்டு ரூபா வாங்கினார் அந்த பணத்தெல்லாம் நாளைக்கு கன்வெர்ட் பண்ணி அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணி தான் இப்படி ஒரு வாசிச்சு இது பண்ணாங்களே தவிர அது மாதிரி இவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது பண்ணுறது போகிறதுங்கிறது யாருனாலேயும் முடியாது மகேஷே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்தாலும் நேரு சம்பாதிச்ச அளவுக்கோ இல்லை நேரு சம்ப ஸ்டாலின் குடும்பத்துக்கு அப்பம் கட்டுற அளவுக்கோ நாளைக்கு எந்த கட்ட முடியாது மாதிரி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக திருச்சி சிவாவாரு அதான் ஸ்டாலினுக்கு இப்போதைக்கு தேவை எப்ப எப்பயுமே அவருக்கு தேவை பணம் தான் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கத்தில் தான் இப்ப அவர் கட்சிக்கு இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி உள்ள சமுதாயம் இருக்குது இல்லை இத்தனை வருஷம் வளச்சிருக்காங்க அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் இன்றைக்கின்னா எவ்வளோ இதை சரியா பண்றியா அப்படிங்கறதுதான் அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இது முற்று பெற எப்போது திருச்சி சிவா கேர் பஞ்சாயத்து இனிமேல் நடக்காது இல்ல இந்த இது போன்ற சம்பவங்கள் வந்து வெளில வராம வெளில வராது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு சில டிமாண்ட்ஸ் வச்சிருப்பாரு முதலமைச்சர்கிட்ட அவர் அதை செய்யறாரான் வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படியே கட்சியோட வெளில வளர்ந்துருவார் எனக்கு தெரிஞ்சு அவர் பிரஸ் மீட்டை பாக்குறப்பையும் அவர் மனநிலைய பாக்குறப்பையும் அவர் எதிர்பார்க்கறது நடக்கல அப்படின்னா அவர் அதாவது திமுக வேற கட்சிக்கு போவார்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பொது வாழ்க்கையிலேருந்து விளக்குறேன் உங்களுக்கு இவ்வளோ நான் தான் சொல்கிறேன்ல சார் ஃப்ரஸ்ட்ரேட்டடை நீங்கள் மன வருத்தத்தில் அந்த வீடு அவர் பார்த்து பார்த்து கட்டினார் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் அங்கேயே இன்னும் அஞ்சு வருஷமா இன்ஜினியரே கிடையாது அவர் அந்த மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது ஆள் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் கேஸ் போடுறாங்க பின்னாடி சும்மா வயசானவங்க வேலை வேலை பண்ணுவாங்க ஏதோ சாப் அங்கேட்டு வ வழி வேலைக்குலாம் போயிட்டு வருவாங்களா அப்போ வீட்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டுலாம் வந்து சாப்பிடுவாங்களா அவங்களெல்லாம் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் ரிமைண்ட் பண்ணுறதெல்லாம் என்ன ஒரு உச்சகட்டமான வீட்டில் உள்ள என்னென்னா இப்போ அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அடித்து முடிச்சுட்டு இவங்கலாம் கார் ஏறி போயிடுறாங்களா அதுக்கப்புறம் ஒரு பத்து போலீஸ் வீட்டுக்குள்ளார நல்லிது நுழஞ்சி வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாங்க வா வாங்கி வா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகிறாங்க சுப்புலட்சுமி ஜெகேஷன் மாதிரி இவரும் திமுக இருந்து ஒதுங்கிட்டு பொதுவாக இருந்தே ஒதுங்கப்படாது இல்ல எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவர் கேட்குற டிமாண்ட்ஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணல அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பழனியாண்டி ஒரு எம்எல்ஏ நாளைக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னா அவர் எடுக்கிறாரான்னு தெரில முத்து செல்வோன்னு இப்போ ஒருத்தர் கைதாக இருக்கார் பாருங்க அவர் இப்போ சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேயரை திருச்சியிலேயே மாமன்றத்தில் மேயரை ஒரு ஒருமையில பேசி விமர்சனம் பண்ணாருன்னு செய்திகள் வந்துச்சு அதற்கு அப்பாற்பட்டு திமுக வட்டாரத்தில் ஒரு மாவட்டத்துடைய துணை செயலாளர் முதலமைச்சரை ரொம்ப ஆபாச வார்த்தையில் கண்ணா புண்ணான்னு பேசி ஒரு ஆடியோ ஒன்று சர்க்குலேட் ஆச்சு அது பேசின புண்ணியமாக முத்து தான் அவர் நேர்வு உடைய நேரடி உதவியாளர் ஆனால் ஸ்டாலினே அவரை கட்சியை விட்டு எடுங்கன்னு சொல்லி நேர் வந்து எடுக்கலை அதனால் அதுக்கே ஸ்டாலினால் ஒன்றும் செய்ய முடியாது அவரை கெண்ட வார்த்தையில் திட்டினவனே ஒருத்தன் அவர் கூட இருக்கிறான் ஆனால் அவர் கட்சியில் அவரை நேர்வை மீறி அவரை கட்சியை விட்டு எடுக்க முடியல அப்புறம் எப்படி நேர்வை மீறி என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க திருச்சி சிவாவுக்கு அடிக்கல் கொடுக்க பாஜக தயாராக இருக்கா நாங்கள் யார் பாரத பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுனாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் இடம் கொடுக்க தயாராக இருக்கோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ போகணுன்னா எப்போயோ கட்சியை விட்டு எங்கேயோ போயிருப்பாங்க ஜாதி கட்சியாக தொடங்குங்க நாங்கள் பின்னாடி நிற்கிறோம்லாம் பல பேர் சொன்னாங்க வைஸ் பிரசிடண்ட் தரேன்னாங்க மத்திய அமைச்சர் தரேன்னாங்க அவர் அப்போல்லாம் சிலம்பலை எனக்கு தெரிஞ்சா அவர் க வேற கட்சிக்கு போவார்னு நான் சொல்லலை பட் ஆனால் அவர் எதிர்பார்த்தது கிடைக்கல நான் தான் சொல்றேன்ல நீங்கள் ஏன்டா ஆட்சிக்கு வந்தீங்க உங்களுக்காடா நான் பாடுபட்டேன் இந்த கட்சிக்காடா இத்தனை வருஷம் நான் இருந்தேன் எதுக்கடா நான் இருக்கணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் ஆண்டுகளோட விரக்தி வந்து இந்த பேட்டியை வெளிப்பட்டுருக்கு எடுத்த ஆமா அவர் இத்தனை ஆண்டில் இத்தனை ஆண்டுடைய உழைப்புக்கு உண்டான ஒரு விஷயத்த இப்போ இந்த விஷயத்துல நீங்க எதுவுமே நீங்க ஒரு நியாயம் செய் பஹ்ரேன்ல வந்துட்டாருங்க ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்துல அது ஒரு அரசு பயணத்தை கட்டி பண்ணி ஆமாம் நேரடியாக வராருங்கிறப்ப அது வரைக்கும் நீங்கள் எந்த எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் எங்கள் தரப்புலேயும் மருத்துவமனையில் நிறையா பேர் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை அவர் எப்பயுமே அவர் கொஞ்சம் எல்லாத்தையும் பத்திரம் அதாவது அவர் நாங்கள் நாங்களே கிண்டல் பண்ணுவோம் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஓட்டின சைக்கிள்லாம் இன்னமும் வீட்டில் நிப்பாட்டி வச்சுருப்பார் அது நான் சொல்லுவேன் அது இடத்த இடக்குது இல்லை எதுக்கு இது மாதிரி ஒரு அஞ்சாறு சைக்கிள் நிற்கிதுண்ணா அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு அந்த காலத்து நினைவுகள் வரும் அது நினைவாக இருக்கணுங்கிறார் இப்போ யூஸ் பண்ணுற ஒரு பழைய துணியெல்லாம் தூக்கி போட மாட்டார் எங்களுக்கு நாங்கள் சின்னதில் போட்ட துணியை வளர்ந்தாலும் அதெல்லாத்தையும் வாட்ருப்பில் வச்சுருப்பார் என்னைக்கேது ஒரு நாள் ஏதாவது சுத்தம் பண்ணுறப்போ எடுப்பாங்களா அப்படிலாம் எடுத்து எடுத்து பாரு இவ்வளோ உண்டுக்குள்ளே இருந்தாலும் இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனைக்கு சுற்றுறான் ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப அந்த கார் அடிப்பட்டது அந்த வீடு அடிபட்டதெல்லாம் அவர்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல இன்னொன்று நீங்கள் நியாயம் கிடைக்கல அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அவர் டிமாண்ட் பண்ண கிடைக்கலன்னா வந்துருவார் இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா அவர்களோடு ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு வினனுடன் சந்திக்கும் முறை ஜி தமிழ் நியூஸுடன் தொடர்ந்து இணைந்திரு